பூர்ணிமாவும் விஷ்ணுவும் பேசிக்கிறாங்க. எனக்கு என்னவோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையா ஒரு லவ் உருவாகிடுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சாரி கேட்டுக்கிறாங்க. ஆமா, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு விஷ்ணுவும் பூர்ணிமாவும் வந்துட்டு இல்லை என்னால் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியுது, ஃப்ரெண்ட்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றாங்க. ஆனால் விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு பதில் நீ என்னை ஹர்ட் பண்ண பற்றியா, அது நான் உன்னை ஹர்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி விஷ்ணு தலையில் கை வச்சு அழ ஆரம்பிச்சுறாரு. பூர்ணிமா விஷ்ணுவோட கையை பிடிச்சி நிப்பாட்டி பேச பார்க்குறாங்க. பட் விஷ்ணுவால் பேச முடியல, அழுதுகிட்டே அப்படியே அங்கேருந்து போயிட்டு பெட்டில் படுத்து அழுகிறாரு. பூர்ணிமாவும் விஷ்ணுவோடைய இந்த நிலைமையை பார்த்து பயங்கரமாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் ப்ரமோ. ஸோ பேக்ரவுண்டில் வேறு வந்துட்டு ஒரு சோக மியூசிக் வேறு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.